நம்மளை விட அடுத்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ஜங்க் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் நான் இவ்வளோ பிஸ்கெட்ஸ்லாம் சாப்பிட்டு பார்த்ததே இல்லை. இப்போ எங்கள் பக்கத்து வீட்டு குட்டி டெய்லி காலையில் பிஸ்கெட் இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட மாட்டேங்கிறான். எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஹியூஜாக தெரியுது. இப்போ பெரிய இம்பாக்ட் தெரியாது. அவங்க நம்மளை மாதிரி ஆகும்போது அவங்க இவ்வளோ கூட ஸ்ட்ராங்காகவே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஸோ எல்லாத்துக்குமே குட்டி இருக்கனால நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஆயில், சுகர், சால்ட். இன்னொரு ரீசன் நான் ஏன் இது இவ்வளோ எக்ஸ்டென்சிவாக இங்கே பேசுகிறேன்னா, பெங்களூரில் இவ்வளோ ஈஸியாக செக் எண்ணெய் கிடைக்காது. கிடைக்கும், இட்ஸ் வெரி காஸ்ட்லி அண்ட் வி ஆர் நாட் ஷுர் இஃப் இட்ஸ் பியூர். இங்கே வந்து நான் போய் பார்க்கலாம். இங்கே நம்ம இங்கே தான் இருக்குது பக்கத்தில், போய் பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் ஃப்ரெஷ் பேட்ச் வாங்கிட்டு வரலாம். அங்கே வி ஆர் நாட் தட் லக்கி. ஸோ இது சார் லக்கி, அதனால தான் சொல்கிறேன், கிவ் இட் ட்ரை. அதுக்கு இப்போது கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ், குழந்தைங்களை பற்றி பேச ஆரம்பிக்கலாம். எத்தனை பேர்த்தோட குழந்தைங்க வந்து டிவி இருந்தால் தான் சாப்பிடுவாங்க? டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது யாருமே இல்லையா? கிரேட், ரியலி கிரேட். ஓகே, எத்தனை பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க, சாப்பிட்றீங்க நைட் டின்னர் எஸ்பெஷலி? ஃபேமிலி, கம்ப்ளீட் ஃபேமிலி, அமேசிங். மற்றவங்கெல்லாம் அவங்க தனியாக ஃபஸ்ட்டே சாப்பிட்ருவாங்க, நீங்கள் அப்புறம். ஓகே, ஃபைன். நான் அது எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஃபேமிலி கூட உட்காந்து சாப்பிட்றது. அதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, அவங்க பேசுகிறதுக்கு ஒரு நல்ல டைம், நம்ம நம்மளோட டேவை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டைம். இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது, டிவிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. சயின்ஸ் டேர்மில், நியூட்ரிஷன் டேர்மில், நம்ம சாப்பிடும்போது ஒரு பர்டிகுலர் டைமில் நம்மளோட ஒரு ஹார்மோன் செக்ரேஷன் போதும் இது அப்படின்னு சொல்லும். நமக்கு போதும், வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு போதும் அப்படின்னு. வேறு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகிறதே தெரியாமல் போயிடும். இப்போ நிறைய குழந்தைங்க ஒபீஸாக இருக்காங்க, ஏன்னா ரொம்ப தின்னாக இருக்காங்க. ஒரு மீடியம் நார்மல் கிட்சை பார்க்குறது ரொம்ப அப்னார்மல் ஆயிடுச்சு இப்போ. அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன், அவங்களால இந்த சட்டைட்டி சிக்னலை வந்து அவங்களால ஃபீல் பண்ண முடியறதில்லை. அதுக்கு ஒரு ரீசன் டிஸ்ட்ராக்ஷன். பேசிட்டு சாப்பிடும்போது அது வராதான் நீங்கள் கேட்கலாம். நம்ம பேசிட்டு சாப்பிடும்போது ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றது கிடையாது. டிவி பார்க்கும்போது ஃபாஸ்ட்டாக போகுது, இல்லைனா ரொம்ப வெக்கலாம், ரெண்டுமே தப்பு. ஸோ எப்பவுமே ஒரு ஃபேமிலி மீலை நான் எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், எத்தனை பேர்த்து வீட்டில் பேக்கேஜ்டு ஐட்டம் வந்து டெய்லி யூஸில் இருக்குது? பேக்கேஜ்டு ஐட்டம்னா ஹார்லிக்ஸ், போன்மிட்டாலிருந்து பேக்கேஜ் தான், பேக்கில் வர எல்லாமே. ஓகே, ஃப்ராங்காக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக்கேஜ் ஐட்டம்னா நூடுல்ஸ், மில்க் பேக்கெட்டில் வாங்குறவங்களையும் நான் பேக்கேஜ்னு தான் சொல்கிறேன். அவ்வளோதானா? ஓகே, ஃபைன்.